அன்பிற்குரிய சகோதரர்களே, பாபர் மசூதி சம்பந்தமான ஒரு அநியாய தீர்ப்பை 5 நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் வழங்கினார்கள். அது அநியாய தீர்ப்பு என்று உலகத்துக்கே தெரியும். தீர்ப்பு வழங்கின ஆட்களுக்கே தெரியும், அதனால் அது கையெழுத்து போடலை. தீர்ப்பில் என்ன செய்யலை, சைன் போடலை, யாரும் கையெழுத்து போடலை. அந்த மாதிரி கேவலமான தீர்ப்பு வழங்கினார்கள். அதில் யாருன்னு கேட்டால், இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியாக இருக்கார்ல, அவர் 5 ஒரு ஆள். இந்த 5 பேர் தீர்ப்பளித்ததில் இவர் இணைஞ்சார், ஒரு ஆளாக இருந்தார். சந்திர சூட்டுங்கிறாங்கல்ல, இவர் வரக்கூடிய 10ஆம் தேதியோட இவருடைய பதவி முடிய போகுது. அந்த அந்த டைம் முடிய போய் பேரநீதிபதி 10ஆம் தேதிக்கு வந்துடுவாங்க, நியமிச்சிட்டாங்க. இவர் என்ன செய்யறாரு, அந்த ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட வைக்கிறார், ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், இந்த பாபர் மசூதி அந்த ராமர் ஜென்மபூமி வழக்கு வந்த பொழுது அது எப்படி தீர்ப்பளிப்பது என்று சட்டப்படி எனக்கு வந்து ஒன்றுமே ஓடவில்லை அப்படின்னோடனே நான் வந்து ராமர்கிட்ட இணைஞ்சிட்டேன், கடவுள்கிட்டே வந்து தவம் இருந்தேன், அவர் எனக்கு காட்டின தீர்ப்பை தான் நான் வழங்கினேங்கிறார். சட்டப்படி வழங்கலைங்கிறார். நான் வந்து இந்த தீர்ப்பை எப்படி வழங்கினேன்னு கேட்டால், இது எப்படி வழங்குறது, எப்படி வழங்கினா சரியாக இருக்குன்னு எனக்கு ஓடவே இல்லையா. குழந்தை தீர்ப்பளிப்பாங்க. அந்த பாபர் மசூதி வழக்கு மாதிரி ரொம்ப லைட்டான வழக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டால், நமக்கு என்ன இப்போ 450 வருஷமாக நம்ம கையில் இருக்குது, அவங்க கையில் இல்லை. யாருக்கு சொந்தம்னு தீர்ப்பளிப்பான், நமக்கு தான் செய்வான். நம்ம பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு இருந்தோம், அது உலகத்துக்கே தெரியும். அது இப்போ இடித்தாங்க, உலக மாதிரி இடித்தாங்க, நமக்கு தான். இது யார்கிட்ட போய் கேட்டாலும் இது வந்து ரொம்ப கஷ்டமில்லாமல் தீர்ப்பளிக்கிற ஒரு வழக்குன்னு இருக்குமையானால் பாபர் மசூதி வழக்கு தான். அவ்வளோ ஆவணங்கள், அவ்வளோ சான்றுகள், அவ்வளோ அனுபவ பாத்தியதைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான். அதில் வந்து என்னென்னு தீர்ப்பளிக்கணும்னு ஓடலையாம், எப்படி அழிக்கணும் ஓடலைன்றவுன்னு கடவுள்கிட்ட போய் கேட்டாராம். கடவுள் எனக்கு என்னஞ்சாரு, நீங்கள் கடவுளை சார்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரான வழியை காட்டிடுவார். அப்போ கடவுள்னா ராமர் தான் சொல்கிறார். வழக்கு ராமர் பேர்லாம் வழக்கு, ராமரை குற்றவாளி கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு வழக்கு விசாரிக்கக்கூடிய இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராமர் தான் நினைஞ்சாரு இந்த மாதிரி தீர்ப்பளி, ஓ ராமருக்கு உள்ளதுதான் எனக்கு உள்ளதான் தீர்ப்பளிச்சுன்னு காட்டிட்டாரான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் சொல்கிறார். இதை வந்து சிரிக்கிறான். இந்தியாவில் உள்ள எல்லா வழக்கறிஞர்களும் அறிவாளிகளும், என்னடா இது, நீ சட்டத்தின்படி தீர்ப்பளிக்க வந்தியா அல்லது அருள் வாக்கு சொல்ல வந்தியா, உன் வேலை என்ன, நீதி அருள் வாக்கில் இந்த சாமியார் செஞ்சுட்டு போயிடுவான இதுக்கு, இப்படிலாம் கேட்குறாங்க. இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, எதிர்கட்சி எம்பிகளும் வழக்கறிஞர்களும் கேட்குறாங்க, நீ சட்ட புஸ்தகத்தின்படி நீ தீர்ப்பளிக்கலை. அப்போ நாங்களே இல்லைன்னு சொன்னோம், சட்ட புஸ்தகத்தின்படி நீ தீர்ப்பளிக்கவில்லை என்று சொல்லி அது என்னென்ன தவறுகள்லாம் செய்யப்பட்டுச்சு நம்ம விலக்கி இருக்கிறோம். அது எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் சட்டப்படி தீர்ப்பளிக்கிறேன்னு பத்தியாக ஒத்துக்கிறாரு. சட்டப்படியெல்லாம் நான் பார்க்கவே கிடையாது. நான் என்னஞ்சேன், நான் கடவுள்கிட்ட போய் முறையிட்டு, கடவுள்னு ராமர் தானே, அதை முறையிட்டுட்டேன், அவர் எனக்கு இந்த தீர்ப்பை போடுன்னு மனசில் போட்டார், இல்ஹாம் அப்படி உள்ளத்தில் உதிப்பை போட்டு விட்டார், அதைத்தான் நான் தீர்ப்பாக எழுதுனேன்னு சொல்வதாக இருந்தால், இவங்க என்ன மாதிரியான ஆட்களாக நீதிமன்றத்தில் உட்காந்துருக்காங்க? எதுக்குடா நீங்கள்லாம் சட்டம் அரசியல் கட்ட புஸ்தகம் எதுக்கு? அப்போ இதே மாதிரி ஒரு குலகாரம் வந்துக்கிட்டு இதுக்கு அவன் கேஸ் வருதுன்னு வைங்க, அவன் சொல்லுவான்ல, ஏன்டா குலை செஞ்சேன், நான் அவ்வளோ குலை செய்யலைங்க, அருள் வாக்கு நான் வந்து சாமிகிட்ட கேட்டேன், அவனை கொள்வது நல்லதுன்னு சொன்னிச்சுன்னு சொன்னால் என்ன செய்வேன், அவன் சொல்லுவான்ல, நான் சாமிகிட்ட கேட்டேன், அவனை போட்டு தெளிஞ்சு சாமி தான் சொன்னிச்சு, சாமி சொன்னதுனால தான் அவனை நான் அவனை வந்து குலை செஞ்சிட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்குறியா? அதே சாமி இதெல்லாம் உங்களோட நம்பிக்கைகள், அதை கொண்டு அதுக்கு அந்த மாதிரி தீர்ப்பளிக்கிற ஒரு நாடாக இது. நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் அவங்களே சிரிப்பானுவோம். இந்து மத சகோதரர்களை அவன் செஞ்ச தீர்ப்பு சரியில்லை, எதை மெஜாரிட்டி மக்களுக்காக செஞ்சிட்டான்னு சும்மா இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவனை இந்த மாதிரி கொண்டே விட்டோம்னா என்ன வேணாலும் இவனை சட்டத்தை பார்க்க மாட்டானா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் என்னென்ன தீர்ப்புகள் எப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்க மாட்டாங்க. எந்தெந்த விஷயத்தை தீர்ப்பளித்தாலும் என்ன செஞ்சிருப்பான், இருந்தாலே ஏதோ அருள் குறி கேட்டு சொல்லுவாங்கள தீர்ப்பு, குறிகாரர்கள்ட்ட போய் ஜோசியக்கார்ட்ட கேட்டு சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, இருந்தாலே வந்து நான் இப்படி தீர்ப்பளித்தேன்னு சொல்கிற கேவலப்பட்டு நிற்கிறார். ஏன்னு கேட்டால், அந்த 5 பேர் தீர்ப்பளித்தாங்கள்ல, அந்த 5 பேருக்கும் உரிய ரேட்லாம் முன்னாடி பேசி தான் தீர்ப்பளித்தாங்க. அதனால தான் தலைமை நீதிபதியாக இருந்தவர் பதவி முடிஞ்ச உடனே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். ஒரு ஆள் வந்துக்கிட்டு கேரளா கவர்னர் ஆகி போயிட்டார். அப்போ அவங்கவுங்களுக்கு அந்த ரிட்டையர்ட் ஆக இவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குல்ல, அது யாவப்படுத்துறதுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி நான் தான் தீர்ப்பளிச்சிருக்கிறேன், எனக்கு 10 நாள் முடிய போகுது, நம்மளை ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிப்படி கவனிக்க வேண்டியது கவனிச்சிருங்கன்னு அது அதை சொல்வதற்கு தான் அது சொல்லியிருக்காரே தவிர இது வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் அந்த பூஜைக்கெல்லாம் மோதியை கூப்பிட்டது, வீட்டில் பூஜை நடத்தினார்ல, அதுக்கு மோடியெல்லாம் கூப்பிட்டு அது ஒரு ஏற்கனவே ஒரு ஜம்மா ஜம்மாவில் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் கூட எதுக்க வேண்டியதான், யாவப்படுத்துறதுக்கு தான், நமக்கு ஏற்கனவே டீலிங் ஒன்று இருக்குது, அதை முடிச்சிருங்க,
அப்படி எல்லா பேரும் கொடுக்கப்படுச்சு. எல்லா நீதிபதிக்கு என்ன செஞ்சு தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க ரிட்டையர் ஆக ஆக அவங்களுக்கு வந்து சில அரசியல் அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்கன்னா எப்படி கேடுகட்ட இப்படி எந்த நாட்டில் எங்கேயாவது இருக்கும் உலகத்தில் நீதிபதிகளாக இருக்கிறவங்க வந்து இப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க எங்களுக்கு இந்த புஸ்தகம் தான் சட்ட புஸ்தகம், அரசியல் சாசனம் தான் எங்களுக்கு வேதம்னு சொல்லுவார்கள். அதனால தான் அந்த நீதி தேவதையை வந்து வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க, கண்ணை கட்டி வச்சு வச்சுருக்காங்க. நீதி தேவதைன்னு ஒரு பொம்பளை சிலையை வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு என்ன செய்யுது, மாற்றிட்டாங்க. இப்போ அப்போ கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்காக கண்ணை கட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், அவன் யாருன்னு பார்க்காத, செய்தியை மட்டும் கேளு, எதை கேட்டக்கூடாது, இவன் நம்மால் வேற ஆள் நீ பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்க அந்த சிம்பாலிக்கை சொல்வதற்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் இல்லாமல் போச்சு. இப்போ அப்போ இந்த நீதிமன்ற நீதி தீர்ப்பு இவர் சொன்ன இந்த வாக்குமூலத்தின் மூலமாக நீங்கள் நீதிமன்றங்களை நம்பவே முடியாது. நீதிமன்றங்களில் நீதிபாதி நீதிமான்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அரசியல் சாசன புஸ்தகத்தின்படி தீர்ப்பளிப்பவர்களாக இல்லை, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே இல்லை என்றால் மற்றவங்க எப்படி இருப்பாங்க என்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு தகவலுக்கு தான் நம்ம வேற என்ன செய்ய முடியும்? அஸ்ஸலாமு அலைக்கும்.